ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்ல சூடாகட்டும் எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கடுகு உளுந்தம் போட்டுக்கலாம். நல்லா கடுகு உளுந்தம் காஞ்சிச்சு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள், ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்காக, அது மசாலா அரைக்கிறதுக்கு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டு சில்லு தேங்காய் பண்ணு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா எண்ணெயில் அரைச்சிட்ருக்கேன். இது நல்லா ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் இஞ்சி பூண்டை தட்டி போட்டிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஆறு பூண்டு பல்லு, நல்லா அதை தட்டி போட்டு திரும்ப நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டும் தட்டி போட்டது நல்லா வதங்கிடுச்சு. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ ஒரு வெங்காயம், தக்காளி, ரெண்டு சில்லு தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். நல்லா வதக்கி அரைச்சி வச்சிருக்கேன். அடுத்து பேஸ்ட் இப்போ போட்டு நல்லா வதக்கலாம். அந்த பேஸ்டை இதோட சேர்த்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணி இந்த இதோட, அதை நல்லா வதங்கினது, தேங்காய் அந்த தக்காளி வெங்காயம் மசாலா அரைச்சி இது நல்லா வதங்கினது ஊற்றி வதக்கிட்டேன் நல்லா. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்குது குழம்பு. இப்போ நல்லா கொதிக்குது. அதில் நான் ஏற்கனவே ரெண்டு பாவக்காவ சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளியில நல்லா வேக வச்சு வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணியை கீழே கொட்டிடணும். இப்போ பாவக்காய் துண்டுகளை போடலாம்.
ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். புளி தண்ணியில வேக வச்சு எடுத்து வச்சு அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டேன். ஒரு ஸ்பூன் புளி தண்ணி ஊத்துறேன். புளிப்பு காரம் எல்லாம் உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். நல்ல கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த இதுல நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லிய கொட்டி இறக்கிடலாம். நல்ல கொதிக்குது குழம்பு. சில பேர் லாஸ்ட்ல அந்த கசப்பு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு துண்டு வெல்லம் போடுவாங்க. பட் நான் போடல, நீங்க வேணும்னா ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். இப்படி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.